ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, முருங்கை இலைய வச்சு எப்படி தோசை பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்து, மூணு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ அது கூட ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போது முருங்கை இலை எடுத்திருக்கேன், க்ளீன் பண்ணி இந்த மாதிரி இப்போ இதை சேர்த்துக்கலாம். குவான்டிட்டி பார்க்க அதிகமாக இருக்குது, ஆனால் நம்ம வதக்கிறப்போ கம்மியாயிடும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட நம்ம வதக்கி வச்சுருந்த முருங்கை இலையை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணி அதிகமாகவே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை ஊற்றுறதுக்கு தேவையான அளவு நல்லா தண்ணி ஊற்றி கை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு மாவு. இப்போ தோசைக்கல்லில், தோசைக்கல் சூடானதும் ஊற்றிக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்துடுச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு தோசை, முருங்கை இலை தோசை. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கமெண்டில் ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.